ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான 4 வாட்ஸ்அப் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் தவறாமல் என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப் ஆடியோ ஸ்டேட்டஸ். நம்ம எல்லாருமே வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், இமேஜ் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், பட் நிறைய பேருக்கு வந்து ஆடியோ ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதே தெரியலை. ஸோ இப்போ ஆடியோ ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். எந்த வீடியோவோட ஆடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் இருக்கும். ஸோ அந்த பென்சிலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து கலர்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கலரை நீங்கள் டச் பண்ணிடுங்க. நான் வந்து ப்ளூ கலர் டச் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து பென்சில் வந்து ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோவோட சென்டரில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் வந்து இங்கே ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் பண்ணணுமோ நீங்கள் அதையும் டைப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது டிப், வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன மெசேஜஸ் வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு. ஆல்ரெடி இதுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து சரியாக ஒர்க் ஆகுறதில்ல. பட் ரீசெண்டாக இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணியிருந்தாலும் அந்த மெசேஜஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். மீடியாஸ் எதுவும் டெலீட் பண்ணியிருந்தாங்களும் இதில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போகாமல் நமக்கு வர மெசேஜஸை எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலோட வால்பேப்பரில் சென்டராக நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் விட்ஜெட்ஸ் வந்து கீழே வரும். ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப்னு ஒரு விட்ஜெட் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த விட்ஜெட் வந்து உங்கள் வால்பேப்பரில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புள்ளேயே போக தேவையில்லை. உங்களுக்கு வர மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணவங்களுக்கும் நீங்கள் மெசேஜ் பார்த்த மாதிரி ப்ளூ டிக் காமிக்காது. ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிக், யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாலாவது டிப், நம்ம ஸ்டேட்டஸை யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேலரியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு 3 dots இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு போயிடும்.